மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் சிறுபான்மையினர் உட்பட 3000 பேர் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், காமராஜ், இன்னால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றுகையில் திமுக ஆட்சி வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என ஊர் ஊராக பேசினார்கள். ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து தான் என தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, என்ன செய்தார்? இன்றும் பல்வேறு கூட்டங்களில் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகின்றார். நீட் தேர்விற்கு ரத்து செய்வதற்கான ரகசியம் உள்ளது என கூறி வருகின்றார். அதன் ரகசியம் என்ன என்று இதுவரை கூறவில்லை. நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக இளைஞர்கள் எனும் கையெழுத்து வாங்கி ஜனாதிபதியிடம் கொடுப்பதாக தெரிவித்தனர். அவை பயனற்று குப்பை தொட்டிகளில் கிடைக்கின்றது. அவர்களது அறிவிப்பு பிரம்மாண்டமாக இருக்கும், மக்களை ஏமாற்றுவதும் பிரம்மாண்டமாக இருக்கும். பேச்சில் கவர்ச்சி இருக்கும், மக்களை ஏமாற்றுவதற்காக அப்படித்தான் பேசுவார்கள். ஏழை மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களுக்காக மருத்துவ கல்வியில் 7.5% இட ஒதுக்கீடு வழங்கியது அதிமுக அரசுதான். மேலும் ஏழை மாணவர்களின் நலன் கருதி அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தையும் அதிமுக அரசு செலுத்தும் என்பதை உருவாக்கினோம். இதன் காரணமாக ஏழை மாணவர்களால் மருத்துவராக முடிந்தது. ஆனால் இன்று திமுக மக்களை ஏமாற்றி வருகின்றது. டெல்டா விவசாயிகளின் நலன் கருதி மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்கி வந்தோம். ஆனால் இவர்களது ஆட்சியில் மின்சாரம் எப்போது வருகிறது போகிறது என்று தெரியவில்லை. 3 ஆண்டு காலம் சிறுபான்மையினருக்கு கண்டு கொள்ளாத முதலமைச்சர் அதிமுக பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என அறிவித்தவுடன் 2019 போல் சிறுபான்மையினர் மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள். இந்த முதலமைச்சர் சிறுபான்மையினர் தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். 3 ஆண்டுகளாக பேசாதவர் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவது ஏன்? ஏபிஜே அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆவதற்கு ஆதரவளித்து வாக்களித்தது அதிமுக தான். ஆனால் அவருக்கு எதிராக வாக்களித்தது திமுக. இவர்களா சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள்? சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்தது அதிமுக தான். காவிரி பிரச்சனை அதிமுக அரசு தான். தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கின்றது, இங்கே திமுக ஆட்சி நடக்கிறது. இருவரும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் தண்ணீர் பெற்று தர முடியவில்லை? நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதுதான் அவர்களுடைய தலையாய கடமையாக உள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சரியான பணத்தை புகட்டுங்கள், பதிலடி கொடுங்கள். இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என ஸ்டாலின் பேசி வருகின்றார். ஆனால் கடன் வாங்குவதில் தமிழ்நாடுதான் முதலிடத்தில் உள்ளது, ஊழல் செய்வதில் முதலிடம் உள்ளது என தெரிவித்தார். எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்று அனைத்து இந்தியா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மூவண்ண சுண்டினை அணிவித்து இந்த இயக்கத்திற்கு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார்கள், வரவேற்று வாழ்த்துகிறார்கள். சிறுபான்மை மக்களை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிற
இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதர சகோதர